வணக்கம், இது எஸ்ஜிஎல் தமிழ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு சேர்ந்த உடல் பயிற்சி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையோடு சேர்ந்த உடல் பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன அப்படின்னு கேட்கலாம். உடல் பயிற்சி அப்படின்னு சொன்னவொடனே எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டுமஸ்தானாக இருக்கணும், அப்படி தான் அவங்க தான் உடல் பயிற்சி செய்யணும், மற்றவங்களும் உடல் பயிற்சி இல்லை அப்படின்னு நினச்சிட்டுருக்கீங்க. அதுக்கு உண்மை கிடையாது. முறையாக செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உடல் பயிற்சி செய்கிறோம். ஆனால் உடற்பயிற்சியை முழுசாக இயற்கையான முறையில் உடற்பயிற்சி எப்படி செய்கிறது, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தினசரி போட போகிறோம் இந்த வீடியோவை. தினசரி எப்படி உடற்பயிற்சி செய்கிறது, எதில் தலையில் ஆரம்பித்து அண்ட் கால் வரைக்கும் உடற்பயிற்சியை பற்றி எப்படி செய்ய போகிறோம், அந்த உடற்பயிற்சி யாரெல்லாம் செய்யணும், எப்படி இப்படிலாம் செய்யணுன்ற பற்றி தான் பேச போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. உடற்பயிற்சியை எல்லோரும் ஒரே விதமாக பண்ணக்கூடாது. உடற்பயிற்சியை செய்கிறதுக்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விதமாக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசித்தேன், ஃபேஸை காட்டலாமா காட்டக்கூடாதா, இல்லை ஆடியோ மட்டும் பண்ணலாமா அப்படின்னு நிறைய யோசித்தேன். ஆனால் அதை உடற்பயிற்சிக்குன்னு வந்துட்டேன், அப்புறம் ஃபேஸை காட்டாத எப்படி நான் வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காமிக்க ஆரம்பித்தேன். ஃபேஸ் காமிச்சா தான் வீடியோ போட முடியும். மற்ற வீடியோஸ்லாம் போடலாம், சமையல் குறிப்பு மற்ற குறிப்பு எல்லாமே போட்டுடலாம். ஆனால் உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வீடியோ போடணும்னு இருக்குது. காலையில் எழுந்திருப்பீங்க, உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சிக்கு போக போகிறோம், ட்ரெயினிங் எடுத்துக்க போகிறோம், இல்லையே உடற்பயிற்சியை இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றவங்க எப்படிலாம் உடற்பயிற்சி, காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அவங்களும் வாக்கிங் போகிறோம், வாக்கிங் போவாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போவாங்க, இப்படி தான் எல்லாருமே உடற்பயிற்சி செய்வாங்க. ஆனால் உடற்பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிச்சிங்களா அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. அப்படி கவனிச்சிங்களான்னா பரவாயில்ல, சந்தோஷமான விஷயமும் கூட. உடற்பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னவொடனே என்னென்ன செய்வீங்க, எழுந்திருப்பீங்க, காலையில் ஏஞ்சி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு கிளம்புவீங்க. இது எல்லாமே ஒரு ரெகுலராக செய்ய வேண்டியது, இப்படிலாம் செஞ்சு நிற்பீங்க. ஆனால் உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக பல் துளக்கிட்டு போங்க. பல் துளக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, வாயில் சில கிருமிகள் இருக்கும், நைட்டு ஃபுல்லாக அது உள்ளே இருந்திருக்கும், ஜெம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்கும், அதனால் பல் துளக்குங்க. அதேமாரி மலம் கழிச்சிட்டு தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மலம் கழிக்காத உடற்பயிற்சி செய்யாதீர்கள். மலம் கழிங்கள். மலம் வரலை என்றாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் உட்காருங்க, கண்டிப்பாக மலம் வரும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. அதேமாரி வெந்நீரை எடுத்துக்கொள்ளுங்கள், வெந்நீரை எடுத்து குடிங்க. ஒரு சிலர் பனிக்காலம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு போவீங்க, வெந்நீர் குடிச்சிட்டு போங்க. வெந்நீர் குடித்தா லெட்டின் வரும், மலம் வரும்ன்றது சொல்லப்படுது. வெந்நீர் குடிச்சிட்டு போங்க. இது இரண்டுமே கரெக்டாக செய்யுங்க. இல்லைன்னா மலம் முன் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள், மலம் கழிங்க. மலம் கழிச்சிட்டு உடைய, அதேமாதிரி உடைய எப்படி அணியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடைய டைட்டாக ஜீனு மத்தியான ஒரு ஃபேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போடாதீங்க. இடுப்பை இறுக்கி பிடிக்கிற மாதிரி எந்த ஆடைகளும் அணியாதீங்க. லூஸ் ஷர்ட் டிஷர்ட் அதேமாதிரி போடுங்க, கீழே லூஸான ஷர்ட் போடுங்க. அப்படி பண்ணி உடற்பயிற்சியை பண்ணுங்கள். அதுதான் முன்னாடி கவனிக்க வேண்டியது. வெளியில் வாக்கிங் போகிறவங்களாம் இருந்தால் ஷூஸ் போடுங்க, கல் குத்தும் அந்த மாதிரி ஷூஸ் போடுங்க. எனக்கு காலையில் உடற்பயிற்சி செய்யும் போது எனர்ஜி கம்மியாக இருக்கும், இல்லை என்னால் சரியாக வாக்கிங் செய்ய முடியல, காலை டைம் நான் இதை சொல்கிறது என்னால் பண்ண முடியாது, ஒரே டயர்டாக இருக்கும் அப்படின்றவங்க, சாத்துக்குடி ஜூஸ் ஐட்டம் மட்டும் எடுங்க. ஹார்டான ஐட்டம் எடுத்துக்காதீங்க. ஜூஸ் லிக்விட் ஐட்டம் எடுங்க. எதுவாக இருந்தாலும் லிக்விடாக குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக இதாகும், எனர்ஜியும் கிடைக்கும். அதனால் லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுங்க. மற்றபடி எக்கு இதெல்லாம் அந்த காலை டைமில் எடுக்காதீங்க. காலையில் எக்கு, கொண்டக்கடலை இதெல்லாமே எடுத்துக்காதீங்க. கொண்டக்கடலை எக்கு இதெல்லாம் எடுத்தோன்னா காலை நைட்டிலேருந்து நம்ம வயிறு ரொம்ப அப்படி இதாக இருந்திருக்கும், திரும்ப மிஷினுக்கு வேலை கொடுக்கும்போது சரியான முறையில் இருக்காது. அதனால் லிக்விட் ஐட்டம் எடுங்க. லிக்விட் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கிறது, முட்டை எடுத்துக்கிறது இதெல்லாம் அப்புறமா எடுத்துங்க. ஏன்னா காலையில் எடுத்துக்காதீங்க, இது நல்லதும் இல்லை. நிறைய பேர் கேட்டவொடனே ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி முட்டையை குடிச்சிட்டு போங்க, கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு போங்க, அப்படி தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காமல் சொல்லுவாங்க. முளக்கட்டண பயிர் ரொம்ப நல்லது, அதனால் முளக்கட்டை பயிர் எடுத்துங்க.
இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழித்து தான் நீ உடற்பயிற்சியை ஆரம்பிக்கணும். சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி ஆரம்பிக்காதீங்க. நான் இல்லை என்னால் சாப்பிடாத, என்னால் எக்ஸசைஸ் செய்ய முடியாது அப்படின்றவங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து செய்யுங்க. இல்லை ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லதும். இது எல்லாமே காலையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி மாலையில் எக்ஸசைஸ் யாரெல்லாம் பண்ணணும், காலையில் எக்ஸசைஸ் யாராவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்ன உடனே மாலையில் ரெண்டு வேலையும் நான் எக்ஸசைஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. காலை மாலை ரெண்டு வேலையும் எக்ஸசைஸ் செய்கிறது தவறு இல்லை, ஆனால் காலையில் ஒரு சிலர் மட்டும்தான் செய்யணும், ஒரு சிலர் செய்ய வேண்டாம். காலையில் செய்கிறவங்க யாராருன்னு கேட்டால் எல்லாருமே காலையில் எக்ஸசைஸ் பண்ணலாம். மாலை நேரத்தில் உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவர்கள் கண்டிப்பாக மாலை எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உடல் சோர்வில் இருக்கும், உடல் ரொம்ப வெப்பமான நிலையிலும் இருக்கும். அதனால் திரும்ப வெப்பத்தை கொடுக்கும்போது உடல் உபாதைகள் உள்ளே ஏற்படும். அதனால் மாலை எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவை. யாரெல்லாம் மாலை எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு, கட்டுமான தொழில் செய்கிறவங்க, எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவங்க, ப்ளம்பர் வேலை செய்கிறவங்க, டூ வீலரில் போகிறவங்க, இவங்க எல்லாமே மாலை எக்ஸசைஸ் செய்யாதீங்க. கடுமையான வேலையை செய்கிறவங்க அத்தனை பேருமே மாலை எக்ஸசைஸ் வேண்டாம், காலையோடு நிறுத்திங்க. காலை மாலை இரு வேலையும் எக்ஸசைஸ் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், அடுத்தது பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்கள், அதுமாரி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே இரு வேலையும் எக்ஸசைஸ் பண்ணலாம். காலை மாலை ரெண்டு பேருமே பண்ணலாம். எல்லாமே உட்காந்து சீட் ஒர்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் ஒர்க் இருக்குங்க, கண்டிப்பாக இரு வேலையும் செய்யலாம். இரு வேலை செய்தால் ரொம்பவும் நல்லது. அது இரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் சொன்ன உணவு பழக்கங்கள் எதுவும் மாலையில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய உணவு அருந்திருப்பீங்க. மதிய உணவுக்கு அப்புறம் 4 மணிக்கு மேலே தான் எக்ஸசைஸ் செய்யணும். 4 அந்தி பொழுது அந்த டைமில் தான் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். அதேமாரி 3 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரி டைமில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில ஜிம்மில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆண்கள், 8 மணிலேருந்து 9 மணிக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் இருக்க பெண்களுக்காக 11 மணிக்கு மேலே எக்ஸசைஸ் ஜிம்மில் செய்ய வைக்கிறாங்க. அந்த மாதிரியான எக்ஸசைஸ் சென்டருக்கு நீங்கள் போகாதீங்க, செய்யவும் செய்யாதீங்க. இது நல்லதும் கிடையாது. அதனால் அந்த மாதிரியான டைமில் எக்ஸசைஸ் அங்கே போகாதீங்க. காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்குள்ளே எக்ஸசைஸ் செய்யலாம். இது காலை டைம். மாலை நேரங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 8 மணி. ஃபுட் ஐட்டத்தை பற்றி கேட்பீங்க. ஃபுட் ஐட்டம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் ஐட்டங்களை எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான உணவு பழக்கங்களும் எடுத்துக்கணும். எல்லாருமே ஃபுட் ஐட்டங்கள் ஒரே மாதிரியான ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துக்கக்கூடாது. வயதானவர்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட்டு, சின்ன பசங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபுட்டு, டீனேஜ் அதாவது ஜிம்முக்கு போயிட்டு கட்டுமஸ்தானாக இருக்கவங்க அவங்களுக்கான உணவுகள் வேறு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவுகள் இல்லை. அதனால் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றது உங்கள் ஜிம்லேயோ ஜிம் மாஸ்டர்லேயோ இல்லைனா புக்ஸ்லேயோ இதில் பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லின்னு வருவேன் எந்த உணவுகளை எடுத்துக்கணும், எந்தெந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணுன்றது. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லின்னு வருவேன். அப்போ நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அதை மட்டும்தான் என்னால் தெரியும். நடுவில் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இல்லை இது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, ஃபோர்த் வீடியோ அப்படின்னு வீடியோஸ் போட்டுனே வருவேன். லிங்க்கும் அதுக்கு பண்ணி கொடுத்துன்னு வருவேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தோன்னா எஸ்ஜிஎல் தமிழ் சேனல் அப்படி போட்டாலே உங்களுக்கு வந்துடும். எந்த வீடியோ உங்களுக்கு தெரியுமோ, 1, வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு போட்டுன்னு வருவேன். அதனால் நீங்கள் அப்படியும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இவங்களுக்கு என்ன வேணும், எந்த டவுட் இருந்தாலும் உடற்பயிற்சியை பற்றியும் உணவு பழக்கங்களை பற்றியும் இயற்கையான உணவு முறைகளை பற்றியும் போட்டுன்னு வருவேன். இது ஃபஸ்ட்டு உடற்பயிற்சிக்கான இன்ட்ரோடியூசிங் கிளாஸ். அதனால் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னலாம் செய்யலாம் இதை ஃபுல்லாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், குழந்தைகளும் உடற்பயிற்சி செய்யலாம், என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம் என்றதையும் சொல்கிறேன். உடற்பயிற்சி எல்லாருக்கும் ஒரே விதம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஏன் எப்போ இருந்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கேட்டால், எல்லோரும் ஒரே மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யக்கூடாது. குழந்தைகள் ஒரு விதம் உடற்பயிற்சி, குழந்தை பருவத்தை விட்டு அடுத்தது இளைஞர் பருவம், இளைஞர் பருவத்தில் ஒரு உடற்பயிற்சி, இளைஞர் பருவத்தை ஒரு முதிர்வு அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு பயிற்சி, வயதானப்போ ஒரு பயிற்சி. இது ஆண்களுக்கான உடற்பயிற்சி. பெண்கள் எந்த மாதிரியான பெண் குழந்தைகளாக இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு சில உடற்பயிற்சிகள் தான் தேவை. எல்லா உடற்பயிற்சியும் பெண் குழந்தைகளும் செய்யக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு ஒரு வயது வரைக்கும் ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்கும், வயது வந்ததுக்கப்புறம் சில உடற்பயிற்சிகள் இருக்கும், வயது முடிந்ததுக்கப்புறம் ஒரு
உடற்பயிற்சி இருக்கும். கர்ப்ப காலங்களில் உடற்பயிற்சி இருக்கும். கர்ப்ப காலங்களில் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள், கர்ப்பகாலம் முடிந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறம் என்ன உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இது அனைத்தையுமே இந்த உடற்பயிற்சி நான் சொல்ல போகிறேன். வயதானவர்கள் என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே சொல்ல போகிறோம் சொல்ல போகிறோம்னு சொல்லியிருந்திருக்கேன். இதெல்லாம் எப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கலாம். இது வேல்யூம் 2 திரும்ப திரும்ப சொல்லியிருந்திருக்கேன். போவோம், அது எவ்வளோ நாளைக்கு போவோம், எந்த நாள் லென்த்துக்கு போவோம்னு தெரியாது. ஃபாலோஅப் மட்டும் நீங்கள் பண்ணிடுவாங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் விட்டுடுங்க, தள்ளிட்டு அப்படி போயினே இருங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறோம், எல்லாருமே உடற்பயிற்சி செய்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், கட்டு மஸ்தானாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் பார்த்தோன்னா இல்லை குண்டாக இருக்குங்க, நான் எனக்கு எதுக்கு உடற்பயிற்சி, நானே குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒல்லி ஆகிறதுக்கு உடற்பயிற்சி வேணும் உங்களுக்கு. இல்லைங்க நான் ஒல்லியாக இருக்கேன், அப்போ நீங்கள் குண்டாகணும், நல்ல உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு வேணும், அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும். இதுதான் உண்மை. நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கட்டு மஸ்தானாக இருக்கணும், நல்லா குண்டாக இருக்கணும், ஆள் நல்லா இப்படி இருக்கணும், அவன் தான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு இருக்குது. கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் உடற்பயிற்சி இருக்குது. நோய் உற்றவர்களுக்கும் உடற்பயிற்சிக்கு, நோயற்றவர்களுக்கும் உடற்பயிற்சி இருக்குது. நோய் இந்த நோய் உள்ளவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி, இந்த நோய் உள்ளவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி, இந்த உடற்பயிற்சிக்கு தேவையானதை எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் விளக்கங்களை சொன்னதும் கிடையாது, விளக்கம் கொடுத்ததும் கிடையாது. நீங்கள் ஜிம்முக்கு போனோடனே ஜிம் மாஸ்டர் சொல்வார், அப்டமன் போடுங்க, எடு போடுங்க. எந்த ஜிம்மில் போனாலும் உங்களுக்கு நீங்கள் ஏஜ் என்ன, உங்கள் ஏஜுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யணும் என்று எந்த ஜிம் மாஸ்டரும் கேட்டதும் கிடையாது. வந்தவுடனே என்ன செய்வார், புலப்ஸ் எடுங்க, தண்டால் எடுங்க, மஸ்கி எடுங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, இப்படி தான் எல்லா ஜிம் மாஸ்டர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஓடின்ருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல்ல ஒரு ஜிம் மாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னென்னா, அவங்களுடைய ஃபுல் பயோடேட்டாவை கேட்கணும். பயோடேட்டான்றது படித்ததை பற்றி சொல்ல வரலை. அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன வயது இருக்குது, இந்த வயதுக்கு என்ன எக்ஸசைஸ் செய்யலாம், குழந்தை பிறந்துச்சா, குழந்தை பிறக்கலையா, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆக போதா, வயசா, வயசு கம்மியா, இது மட்டும் இல்லாத குழந்தைகளை எந்த ஜிம்லேயும் பார்த்தது கிடையாது. குழந்தைகள் ஜிம்முக்கு போகலான்றது தெரியல. அந்த 18 வயசுக்கு மேலே ஜிம்முக்கு போகிறாங்க. 18 வயசுக்கு முடிஞ்சு ஒரு 25-26 ஜிம்மை விட்டு நின்றுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் குட்டி, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் உடற்பயிற்சி கூட சேர்ந்து இயற்கையான உணவுகளும் இயற்கையான இடங்களிலும் இந்த ஜிம்மை உடற்பயிற்சியில் செய்கிறதால நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். உடற்பயிற்சியில் செய்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன உறுதி, அதிகமான மன உறுதி கிடைக்கும். உடற்பயிற்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்னென்னு கேட்டால், மனசில் உறுதியான ஒரு தன்மை வரும். உடல் கட்டுமஸ்தானாக இருக்கும், யாரை வேணால் அடிக்கலாம் தோணும் அண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பலமாக இருக்கும். அப்பா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்னு எண்ணம் வரும். இது எல்லாமே உடற்பயிற்சி. அதேமாரி உடற்பயிற்சி செய்கிறதால் மூளைக்கு பிளட் ப்ரெஷர் போயின்னு இருக்கு, அதனால் அறிவு வளரும், உடல் சோர்வு இருக்காது, எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஃபுல் டே எனர்ஜெட்டிக், ஃபுல் டே ஒரு அரை ஹாஃப் டே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்காக இருக்கலாம். அதனால் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, செய்ய முடியல, சோம்பேறே படுத்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல் டே ஃப்ளாப் தான். அதனால் உடற்பயிற்சி காலை ஏஞ்சி செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க, அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் உடற்பயிற்சி ரொம்ப நல்லதும், மன உறுதி கிடைக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, பிபி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னோடனே பிபி அப்படின்னு பயந்துடாதீங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, பிபி போயிடும். சுகர் இருக்குது, உடற்பயிற்சியும் போயிடும். எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, உடற்பயிற்சி செய்யுங்க போயிடும். மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செய்யுங்க, மன சங்கடம் போயிடும். ஏன் நம்மளுக்கு மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தூங்கினே இருப்போம், அதையே நினச்சின்னு இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடற்பயிற்சின்றது நமக்கு நல்லது, மனதுக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. உடற்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்போ என்னடா இது, மனசே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உடற்பயிற்சி ரெகுலராக செய்யுங்க. லாஸ்ட்டு எண்டுக்கு வரேன் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸில் ஓட்டின்னு போர் அடிக்கணும் உங்களுக்கு. இதை வேணாம், கம்மியாக பேசியாச்சு, இது போதும். இன்ட்ரொடியூசிங் கிளாஸ் தான் இது.
எப்படி உடற்பயிற்சி செய்ய போகிறோம். இதிலே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போவேன். முடி முடிக்கு கூட எக்ஸசைஸ் இருக்குது, கண்ணுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, மூக்குக்கு எக்ஸசைஸ் இருக்குது. என்னடா இது, கண்ணு முடிக்கு எக்ஸசைஸா? முடியை பலப்படுத்தினா அது எக்ஸசைஸ், கண்ணை பலப்படுத்தினா அது எக்ஸசைஸ் இல்லைங்களா, காதை பலப்படுத்தினா அதுக்கு எக்ஸசைஸ். இது எல்லாமே உடற்பயிற்சி எக்ஸசைஸ். பல்லுக்கு யாராவது எக்ஸசைஸ் பண்ணுறோமா? பண்ணுறது கிடையாது, பண்ணணும். பல்லுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, நாக்குக்கு எக்ஸசைஸ் இருக்குது, ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, கிட்னிக்கு எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இருக்குது. இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரலுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, சின்ன சின்ன விரல், இந்த விரலுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம செய்கிறோம். எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான எக்ஸசைஸ், அது எந்த இடத்துல இருக்குது. இந்த விரல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வரேன் பாருங்க, இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க அதில் பார்த்தீங்கன்னா விரலில் எப்படியே அடிச்சுன்னு இருப்பாங்க, விரலால் அடிச்சுடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு போது இந்த விரலோட நர்வஸ் இது என்ன செய்யுது, இங்கே இப்படியே போகுது, இந்த பக்கம் போய் இங்கே தான் போய் நிற்குது இந்த விரலுக்கான நரம்புகள். அப்போ என்ன செய்யும், இந்த நரம்பு வேலை செய்கிற இடத்துல இங்கே மூளையில் பாதிப்பு வரும், மூளையில் பாதிப்பு வந்து இந்த இடத்துல பிடிக்கும், இங்கே பிடிக்கும். இந்த மாதிரியாக சில பிடிப்புகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க, என்னடா இது பிடிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விரலுக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வலி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இங்கே வலிக்கும், ஷோல்டர் வலி இருக்கும் கண்டிப்பாக. சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கும், ஷோல்டர் வலி இருக்கும், இந்த இடம் மணிக்கட்டு வலி இருக்கும். இது எல்லாமே சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல வலி இருக்கும். இருக்கான்னு பார்த்துங்க, இதுக்கப்புறம் பாருங்கள். என்னடா சின்ன சின்னதுக்கும் நகத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது, நகத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இருக்குது. இது எக்ஸசைஸில் எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறது தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மருந்துகளும் சொல்ல போகிறேன். இயற்கையான மருந்துகள் எப்படிலாம் சாப்பிடலாம், எப்படிலாம் அதை பாதுகாக்கலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துன்னு இருக்கோம். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா பாருங்கள். பார்க்குறது உங்களுடைய விருப்பம், போகிறது என்னுடைய விருப்பம். ஏதாவது ஒன்று நான் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், இந்த வீடியோவை நான் போட்டுருக்கேன். கண்டிப்பாக இப்போ என்கிட்ட கிடைச்சினா ஒரு 500-600 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைப் மேலே நான் வீடியோவில் போட்டுன்னு இருக்கேன். ஆனால் நான் போட்டது வெறும் 15 வீடியோ தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த 500 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் ஆகலாம், 3000 சப்ஸ்கிரைபர் ஆகலாம். சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை, வியூவர்ஸ் முக்கியம் இல்லை. ஒருத்தவங்க காதுக்காக போயிட்டு நான் சொல்கிறது விழுந்து அவங்க அதை நல்லபடியாக பண்ணியிருக்கோம், பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல தம்பி, அண்ணா அப்படின்னு ஏதாவது ஒன்று எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கு, அந்த வீடியோ எனக்கு வேணும், இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடய முயற்சி அடுத்த கட்டத்துக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோ பார்த்தீங்கன்னா லாங் டைம் போகணும் அப்படின்னு சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சில வீடியோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியாக வீடியோ போட்டுருக்கோம், ஒன்று சமையல் குறிப்பு போட்டுருக்கோம், இல்லைன்னா சுற்றுலாத்தலங்களை போட்டுருக்கோம், என்ன போடுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு தேடின்னு நிறைய தேடுறாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி யூடியூப் இந்த அளவுக்கு தேடுவாங்க அப்படின்னா நினச்சே பார்க்காத அளவுக்கு யூடியூப் வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் யூடியூப்பில் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சா யூடியூப்பில் வாங்க, உங்களுக்கான தேடல் நிறைய இருக்குது யூடியூப்பில், நீங்களும் வளரலாம், யூடியூபரும் வளரலாம், நிறைய விஷயங்களும் கற்றுக்கலாம் இந்த யூடியூப்பில் வாங்க. அதே மாதிரி யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வீடியோ மட்டும் நீங்கள் போடுங்க, தயவு செய்து உங்களை கேட்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லினா வச்சுக்கலாம், நல்ல வீடியோவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ வீடியோ போகணும், வியூவர்ஸை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பார்க்கணும் அப்படின்னு பண்ணிட்டுருக்கீங்க. குழந்தைகளை கண்டிப்பாக மனசு பாதிக்காதீங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. என் பையன் சின்ன 6 வயசாகுது, யூடியூப்பில் பார்த்து கண்டபடி ஏதோ பேசுகிறான். அப்போ தான் தோணுச்சு எனக்கு, யூடியூப்பில் ஏதோ நல்லதாக வீடியோ போட மாட்டாங்களே யாருமே, ஏன் யாரோ நல்லதாக தேடணும், நானே போட்டால் என்னன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா நான் தேடி தேடி போட்டுருக்கேன். நல்லதாக தான் போடுறேன்னு நினைக்கிறேன்,
ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோஸில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசின்னு இருக்கேன். மற்ற ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு படத்துலேருந்து இப்போ வீடியோவை பேசி ஆடியோ மட்டும் நான் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால தான் சரி பேசிடுவோமே நேராகவே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேசி நான் இருக்கிறேன். பேசி வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய ஃபேஸ் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இது அழகுன்றதோ அசிங்கமாக இருக்கிறதோ இது எதையுமே முக்கியமாக இல்லை. கட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வரணும். உடற்பயிற்சி மட்டும்தான், ஆனால் உடற்பயிற்சி விடாதீங்க, செய்யுங்க. உடற்பயிற்சி முக்கியம். வாங்க நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா தலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலையில் இருக்க முடியை பாதுகாப்பது எப்படி என்றது தான் நாளைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.